ஹரீஷ் ராம் இயக்கத்தில் தும்பா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். லைவ் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு முறையில இந்த படத்தை வந்து படமாக்கி இருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு ஆக்டிங் மெத்தட், ஏன்னா வந்து அந்த இடத்துல உண்மையிலேயே எந்த ஒரு விஷயமும் இருக்காது. ஒரு பொம்மை வைப்பாங்க இல்ல ஒரு பாயிண்டர் வைப்பாங்க, அந்த பாயிண்டரை பார்த்து நம்ம அதை ஒரே ஒரு டேக்கு நாலஞ்சு வாட்டி நடிச்சு அந்த நாலஞ்சு டேக்கும் ஓகே பண்ணாதான் நமக்கு அந்த ஷார்ட்டே ஓகே ஆகும். அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு சூப்பரான ஒரு படத்தை எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படமா பார்க்கும் போது உங்களை என்டர்டைன் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நல்லா என்டர்டைன்டும் பண்ணுது, முக்கியமான ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மெசேஜ் அதுதான் வந்து படத்தோட மெயினான ஒரு பாயிண்ட். அதை யாரை வச்சு சொல்ல வைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இந்த படத்துல ஒரு ஹீரோ கேமியோவா பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோ பேர் நான் சொல்ல விரும்பல, எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் யார் அந்த ஹீரோன்னு தெரிஞ்சிருக்காங்க. சினிமா ரசிகர்கள் தொடர்ந்து நீங்க சினிமா பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கும், இவர் தான் வந்து இதுல கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு சில பேர் வந்து ஃப்ரெஷ்ஷா பாக்கணும்னு நினைப்பாங்க, அப்ப அந்த ஹீரோ வந்து ஒரு கேமியோவா உள்ள வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும், அதனாலதான் அவரோட பேர் சொல்லல. அவர் வந்து இந்த மாதிரியான நிறைய சோசியல் மெசேஜ் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வாயால அந்த சோசியல் மெசேஜ் சொல்லும் போது ரொம்பவே அந்த கண்டென்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் கண்டென்ட் அப்படின்றத தெல்ல தெளிவா டைரக்டர் வந்து அங்கேயே சொல்லிடுறாரு. முக்கியமா இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக், அதுக்கப்புறமா தான் இன்னும் விறுவிறுப்பா படத்துக்குள்ளேயே போறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஜாலியான படம், ஹீரோட கேரக்டர்ஸ். இந்த படத்தை ஹீரோன்றதே முக்கியமா புலி தான், மத்தவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். தர்ஷன் அவர்கள், அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கனா படத்துல பாத்திருப்பீங்க, ஒத்த ஏடி பாதையில்னு இருப்பாரு. அவரோட கேரக்டர் எவ்வளவு சட்டில்டா பண்ண முடியும் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. கேபிஓ தீனா, தீனாவோட காமெடிஸ் நீங்க வந்து லைவா அந்த ஷோஸ்ல எல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பட் அந்த காமெடியும் நீங்க ஸ்கிரீன்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணாதான் அந்த காமெடிஸ் எல்லாம் எடுப்படும். அதை இவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. பட் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த காமெடி எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஆடியன்ஸ் வந்து லாஃப் அவுட் மூவ்டா கொண்டு போல. பட் செகண்ட் ஆஃப்ல பயங்கரமா சிரிக்க வச்சு நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு. கீர்த்தி பாண்டியன் ஒரு டெபியூடன்ட் மூவியா நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாம் நடிக்க தெரிஞ்சவங்க மாதிரிதான். முக்கியமா வந்து அவங்களை பார்க்கும்போது பக்கத்து வீட்டுல நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் கிடைக்குது. இந்த படத்துல எல்லாருடைய அந்த கேரக்டரைசேஷனும் இந்த கேரக்டருக்கு அவங்க சூட் ஆவாங்க அப்படின்ற மாதிரியான கரெக்டான கேரக்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமா நீங்க வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார், அந்த படத்துல வந்து ஒரு காமெடி சீன் வரும், அதுல ஒருத்தர் சொல்லுவாரு சார் அவன் வந்து அவ்வளவு வெள்ளையாவும் இருக்க மாட்டான் அவ்வளவு உயரமாவும் இருக்க மாட்டான். அந்த காமெடி சீன்ல ஒருத்தர் வருவாரு, அவரு ஜார்ஜ் இவங்களாம் தான் வந்து அந்த சப்போர்ட்டிங் வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் காமிக்கலாவும் ரொம்ப ஜாலியாவும் பண்ணியிருக்காங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஃபேண்டசி படம்ன்றனால அந்த ஃபேண்டசிக்கான விஷயங்கள்லாம் நிறைய, இந்த குரங்கு அந்த மான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே என்ஜாயபுல்லா ஜாலியா என்டர்டெயின் பண்ண வைக்குது. முக்கியமா அந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த குரங்கு கேரக்டரா அந்த குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே டிசைன் பண்ணாம இருந்தது. ரொம்பவே ஃபன்னியா ஜாலியா இருந்தது. நீங்க ஒரு பெரிய ஆளா பார்க்கும்போது ஒரு சில இடத்துல அந்த விஷயம் இரிட்டேட் ஆகாம இருக்கும், ஆனா அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் இங்க தெரிவிச்சுக்கிறேன். அனிருத் சாருடைய வாய்ஸ்ல ஒரு சாங் வந்திருக்கு, அந்த சாங் அப்படியே மாண்டேஜா உள்ள ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த சாங்கை நீங்க பார்க்கும்போது நீங்களே காட்டுக்குள்ள போன மாதிரி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். முக்கியமா வந்து இந்த மின்மினி பூச்சினுவாங்களே அந்த ஒரு மின்மினி பூச்சை ஒரு ஷாட்ல காமிச்சிருப்பாங்க, வா என்ன அழகா இருக்கியா காடு அப்படின்றது நமக்கு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ஃபீல் தருது. ஃபுல்லாவே கேப்சர் வைஸா சொல்றேன், படம் ஃபுல்லாவே ஒரு ஃபுல்லா அந்த நேச்சரை எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளவு அழகா காட்டியிருக்காங்க. முக்கியமா சொல்ல வந்த கருத்தை கரெக்டா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நரேன் இளன், அவரு வந்து படம் ஃபுல்லாவே வந்து நம்ம அந்த காடை எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா காட்ட முடியுமோ அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா காட்டியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலயும் வந்து இந்த இடத்துல வந்து லைட்னிங் பேட்டர்ன் சரியில்லை, இந்த இடத்துல வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி விஷயமும் கிடையாது. ஆனா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங்ல கொஞ்சம் வந்து கிறிஸ்பா கட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எடிட்டர் யாருன்னா கலைவாணன் அப்படின்றதான் இந்த படத்தோட எடிட்டர். அவர் கொஞ்சம் இந்த படத்தை செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்களை கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தா இன்னும் செகண்ட் ஹாஃப் இன்னும் சுவாரஸ்யமாவும் விறுவிறுப்பா போயிருக்கும் சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஓவராலா இந்த படத்தோட மியூசிக் தான் ரொம்ப பெரிய பலம். இதுல ஒரு மியூசிக் டைரக்டர் இல்ல, மூணு மியூசிக் டைரக்டர் பண்ணிருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனிருத் சார், அதுக்கப்புறமா வந்து விவேக் மர்வின் அவர்கள், அதுக்கப்புறமா சந்தோஷ் தயாநிதி அப்படின்னு சொல்லிட்டு மூணு மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணு பேருமே வந்து வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரியான படங்கள்ல அந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள், ஏன்னா தும்பான்னும் போதே புலியை வச்சுதான் இந்த படம் வருதுன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த புலி வரும்போது ஒரு மாதிரி பயங்கரமான மியூசிக் கொடுத்தா நமக்கு அதுக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க மியூசிக் டைரக்டர்ஸ் மூலியமா. இந்த படத்துக்கு நம்மளுடைய ரிவ்யூ டீம் எவ்வளோ ஸ்கோர்ஸ் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 2.75 அப்படி தராங்க. எதனால 2.75 அப்படின்னு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு போறாங்க, அந்த காட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை தாண்டி நீங்களே ஒரு உண்மையிலேயே ஒரு சிலையை தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சிலையை தொடுறீங்க அதை தள்ளி விடுறீங்கன்னா கூட அந்த சிலை ஆடாது. ஆனால் ஒரு அட்டையை வந்து லைட்டாக நீங்கள் தொட்டாலே டிகிடுன்னு ஆடிடும். ஒரு சிலைன்னு சொல்லிட்டு ஒரு அட்டையை தொடறாங்க, அந்த அட்டையை தொடரும் போது டிகிடுன்னு ஆடுது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால் ஆடியன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஜாலியாக பார்த்துருப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வில்லன் என்ன ஆனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே எழும். அந்த வில்லன் என்ன ஆனான்றது உங்களுடைய இமேஜினேஷனே நீங்கள் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி முட்டையாக முடிச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கனால இவன் வந்து அந்த வில்லன் வந்து கொலை செய்யப்பட்டுட்டான்
இல்ல இந்த வில்லன் வந்து போலீசாரால பிடிக்கப்பட்டான், இல்ல இந்த வில்லன் வந்து திருந்திட்டான் அப்படின்ற மாதிரியான கரெக்டான ஒரு விஷயம் கொடுத்தாதான் எல்லா ஆடியன்ஸுக்கும் புரியுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த படத்துக்கு இந்த ஒரு ஸ்கோர்ஸ் தந்திருக்கும். இதே மாதிரி சூப்பரான ரிவ்யூ வந்து செஞ்சுக்கிறேன். இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்து பாருங்க, கேபிஐ பாலா அவர் வந்து இந்த படத்துல காமெடி பண்ணியிருக்காரு. அவரோட காமெடிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அவரோட வார்த்தைகளை வந்து இன்னும் கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தெல்ல தெளிவா கேட்டிருக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துல இருந்து அவரோட வார்த்தைகள் வந்து எனக்கு கரெக்டா கவனிக்க முடியல, ரொம்ப ஃபாஸ்டா போன மாதிரி இருந்தது. முக்கியமா டப்பிங்ல அவர் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு படம் பார்க்கும் தெரிஞ்சது. அதனால வரக்கூடிய நாட்கள்ல அவரோட படங்கள் எல்லாருமே ஒரு கங்கராச்சுலேஷன். ஓவரால படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கு. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். அது வரையும் டாடா பேசிக்கலாம். பிரவீன் கே எஸ் பாய்.